ஸ்ரீ பிரஹ்லாதரை தொடர்ந்து வந்த ஸ்ரீ நரசிம்மர். ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்ரீ யோகானந்த நரசிம்மரின் சாந்தமான திருமுகத்தினையே பார்த்தவாறு நின்றிருந்தார். தன் கண்ணெதிரிலேயே தந்தையின் மரணம் கொடூரமான முறையில் நடந்ததைக் கண்டு அந்த கிளியில் இருந்த தன்னை தன் மனதை யோகாபியாசத்தின் மூலம் ஒருமுகப்படுத்திய ஸ்ரீ நரசிம்மரையே பார்த்தவாறு இருந்தார். பிரஹ்லாதா, ஏன் மௌனமாக நிற்கிறாய்? எனது தந்தையை தாங்கள் சம்ஹரித்ததற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்த போதிலும் நானும் ஒரு காரணமாகி விட்டேன் அல்லவா? அரக்கனாக இருந்தாலும் தந்தை தந்தை அல்லவா? அவரது மரணத்தினால் எனக்கு என்னை பித்ருஹத்தி தோஷம் பற்றி கொள்ளாதா சுவாமி? ஆமாம், உண்மைதான், பற்றி கொள்ளும் தான். அதை நீக்க ஒரு உபாயம் கூறுங்கள் சுவாமி. உனக்கு இப்போது நான் ஒரு பொக்கிஷத்தை தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை செல். புண்ணிய நதிகளில் நீராடு. புண்ணிய ஸ்தலங்களை தரிசி. ஒரு சங்கமத்தில் நானே உன்னை தேடி மீண்டும் வருவேன். உனது தோஷங்களும் நீங்கிவிடும் என்று அருளி ஸ்ரீ நரசிம்மர் தனது வக்ஷஸ்தலத்திலிருந்து ஹிருதய கமலத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து ஸ்ரீ பிரஹ்லாதரிடம் தர அதை அவர் மிகவும் பவ்யமாய் பெற்றுக்கொண்டார். பிரஹ்லாதா, மிகவும் உயர்ந்ததான இது எங்கு பூஸ்பர்சம் ஆகிறதோ அங்கேயே வைத்துவிடு என்றதும் மிகுந்த பக்தியுடன் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டார் ஸ்ரீ பிரஹ்லாதர். அப்படி ஸ்ரீ நரசிம்மர் பிரஹ்லாதருக்கு தந்த பொருள் சாலகிராமம். அந்த லக்ஷ்மி நரசிம்ம சாலகிராமத்தை எடுத்துக்கொண்டு அதையே ஸ்ரீ நரசிம்மராக பாவித்து கொண்டு அநேக க்ஷேத்திரங்களுக்கு சென்றார் ஸ்ரீ பிரஹ்லாதர். அப்படி வருகையில் சையாத்ரி மலை தொடரின் கடைசி பகுதிக்கு வந்தபோது அந்த இடம் ஸ்ரீ பிரஹ்லாதரை வெகுவாக வசீகரித்தது. நீர்நிலைகளும் எங்கும் நீக்க மர பச்சை பசேல் என இருந்த பாங்கும் ஸ்ரீ பிரஹ்லாதரை அங்கேயே சில காலம் இருக்க செய்தது. சமதளத்திலிருந்து வெகு சுழுவாய் ஏறக்கூடிய உயரம் அவ்வளவாய் இல்லாத அந்த மலையின் மீது, மலை தொடரின் மீது ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்ரீ நரசிம்மர் தந்த சாலகிராமத்தை வைத்து பூஜித்து வந்தார். அங்கேயே அந்த மலை மீதே சாலகிராமம் பூஸ்பர்சம் ஆகிவிட பிரஹ்லாதரும் அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்தார். பூஜையும் தியானமும் நாட்கணக்கில் மாத கணக்கில் தொடர்ந்தது. ஒரு நாள் ஸ்ரீ நரசிம்மரே பிரஹ்லாதர் தியானத்தை கலைத்து காட்சி கொடுத்தார். அங்கிருந்து பிரஹ்லாதரை வேறொரு இடத்திற்கு செல்லுமாறு பணித்தார். எனக்கு இந்த இடத்தை விட்டு போக மனமில்லையே பிரபு. நீங்கள் தந்த சால கிராமமும் இங்கே பூஸ்பர்சம் ஆகிவிட்டதே சுவாமி. அதனால் நான் இங்கேயே தங்கிவிடட்டுமா சுவாமி? நிரந்தரமாக நீ இந்த இடத்தில் வாசம் செய்யத்தான் போகிறாய். ஏனெனில் நானும் இங்கேயே மலை வடிவில் சாநித்தியம் கொண்டிருப்பேன். நீ அருகில் இருக்கும் சங்கமத்திற்கு சென்று ஸ்நானம் செய்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கொள் என்றதும் மிக மகிழ்ந்து அந்த சால கிராமத்தை எடுக்க முயன்றார். எவ்வளவோ முயற்சித்தும் சால கிராமத்தை எடுக்க முடியாமல் போனதே என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம், சங்கமத்திற்கு செல் என்று நரசிம்மர் கூறியிருப்பதால் அங்கு செல்ல வேண்டுமே என்கின்ற ஆதங்கம் ஒரு பக்கமும் ஸ்ரீ பிரஹ்லாதரை வாட்டியது. அந்த சையாத்ரி மலையிலிருந்து மனம் விடுபடாமல் அவர் மட்டும் சங்கமத்தை நோக்கி நடக்கலானார். சால கிராம நினைவுடனேயே வந்ததில் அதற்குள் சங்கமமே வந்துவிட்டது. வெவ்வேறு திசைகளில் ஓடி வரும் துங்காவும் பத்ராவும் ஒன்று சேர்ந்து துங்கபத்ராவாக இணைந்து செல்லும் அந்த கூட்டிலே சங்கமத்தில் ஸ்நானம் செய்து தனது தந்தையின் மரணத்தால் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை களைந்து கொண்ட ஸ்ரீ பிரஹ்லாதர் அந்த ஹரியையே ஸ்ரீ நரசிம்மரையே வேண்டி நின்றார். அப்போது அந்த சங்கமத்திலே ஒன்று மிதந்து வருவதை போல் இருப்பதை கண்டதும் புலகாங்கிதம் அடைந்தார் ஸ்ரீ பிரஹ்லாதர். ஏனெனில் அந்த சையாத்ரி மலையில் மனமில்லாமல் விட்டு வந்த சால கிராமம் அல்லவா அங்கு மிதந்து வந்து கொண்டிருந்தது. இதன் பின்னர் நடந்ததையெல்லாம் அந்த சால கிராமத்தை எடுத்து வந்து கூட்டிலே சங்கமத்தின் கரையில் பிரதிஷ்டை செய்ததையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் விளக்கமாய் எழுதியிருந்தது நினைவிற்கு வருகிறது அல்லவா? நம் மனம் அந்த ஹரியின் மீது லயித்து விட்டால் அந்த ஹரியின் அருள் நம்மீது பதிந்துவிடும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு உதாரணம். எங்கும் இருப்பார் என்று சொன்னதற்காக ஸ்ரீ பிரஹ்லாதருக்காக தூணிலிருந்து பிளந்து வந்தவர் இங்கு அவரையே நினைந்துருகிய போது சால கிராம ரூபியாக தொடர்ந்து வந்ததில் என்ன வியப்பு? இப்படியாக ஸ்ரீ பிரஹ்லாதரின் மனநிலையை அறிந்து அவர் சென்றாலும் அவரது மனம் அந்த சால கிராமத்திலிருந்து செல்லாததை அறிந்து சால கிராம ரூபியான ஸ்ரீஹரி அங்கிருந்து உருண்டு நதியில் மிதந்து ஸ்ரீ பிரஹ்லாதரையே தேடி வந்துவிட்டார்.
என் தலை மீது கையை வைத்து எடுத்து பிரதிஷ்டை செய் என்றதனால் நீரிலிருந்து எடுத்து வந்து தரையில் வைத்ததும் அந்த சால கிராமம் வளர ஆரம்பித்தது. வளர்ந்து கொண்டே சென்றால் எங்கே எட்டாத உயரத்திற்கு சென்று விடுவாரோ என்று ஸ்ரீ பிரஹ்லாதர் அந்த சால கிராமத்தின் மீது மீண்டும் கையை வைத்ததும் அந்த நிலையிலேயே நின்று விட்டார். அந்த சிந்தாமணி நரசிம்மரை கூட்டலி க்ஷேத்திரத்திற்கு சென்றால் வைத்து கண் வாங்காது தரிசித்து கொண்டே இருக்கலாம். சால கிராமத்தால் ஆன சிந்தாமணி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து அவரை நோக்கி, சுவாமி, பூஸ்மர்சமானால் அங்கேயே வைத்துவிடு என்றீர்களே, இப்போது எனக்காக வந்துவிட்டீர்களே, உங்களுக்கும் அந்த சையாத்ரி மிகவும் பிடித்த இடமாயிற்றே என்று தன் உள்ள கிடக்கையை ஸ்ரீ நரசிம்மரிடம் கொட்டினார் ஸ்ரீ பிரஹ்லாதன். பிரஹ்லாதா, சையாத்ரியிலே நான் எந்த கல்லின் மீது இருந்தேனோ அந்த கல்லும் கல் இருக்கும் மலையும் இனி எனது பெயரால் அழைக்கப்படும். எனது சாநித்தியம் அங்கே எப்போதும் இருக்கும் என்று ஸ்ரீ நரசிம்மர் அசரீரியாய் கூறியதற்கொப்ப இன்றும் அந்த மலை நரசிம்ம பண்டே, அதாவது நரசிம்ம மலை என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. சால கிராமத்தை வைத்து ஸ்ரீ பிரஹ்லாதர் பூஜித்த அந்த புனிதமான மலை எங்கிருக்கிறது? அந்த மலை எந்த புண்ணியமான ஸ்தலத்தில் அமைந்திருக்கிறது? நான் முன்பே சொல்லியிருப்பதை போல இத்தலத்திற்கு செல்வது கண்டகியை போல கடினமான பயணம் அல்ல. தனியே செல்லாது குழுவாக சென்றால் மிகுந்த பயன் தரும் பயணமாய் அமையும். ஏதோ சென்றோம், அரைமணியில் தரிசித்து வந்தோம் என்று முடியாது. குறைந்தபட்சம் ஒரு முழு நாளாவது அங்கே தங்குமாறு இருந்தால்தான் அந்த தலத்தினை முழுமையாக சுற்றி பார்க்க இயலும். அவ்வளவு பிரம்மாண்டமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், இதுவரை நீங்கள் இதை போன்றதொரு தலத்தினை கண்டிருக்க இயலாது. இப்போது இந்த நூலின் மூலம் அந்த தலத்தினை ஒரு சுற்று சுற்றி வரலாம். வாருங்கள், அப்போது புரியும் அதன் பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதி.